திருச்சி அருகே சசிகலா சென்ற கார் மீது டோல்பூத்தில் ஸ்கேன் ஸ்டிக் விழுந்ததால் பரபரப்பு. தன்னை பழிவாங்கும் நோக்கில் இதுபோல் நடத்துகிறார்களா என சந்தேகம். சசிகலா புகார். அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சனை ஆரம்பித்த முதல் சசிகலா சுறுசுறுப்பாக தமிழகம் முழுவதும் தொண்டர்களை சந்தித்து வருகிறார். இந்நிலையில் சசிகலா நேற்று இரவு 11:45 விழுப்புரத்தில் இருந்து திருச்சி வழியாக தஞ்சைக்கு சென்றார். திருச்சி மாவட்டம் துவாக்குடி சுங்கச்சாவடியில் செல்லும் பொழுது முன்னால் சென்ற 4 கார் ஸ்கேன் செய்யப்பட்டு சென்றது. பின்னால் சென்ற சசிகலாவின் கார் சென்றபோது சசிகலாவின் கார் மீது சுங்கச்சாவடி ஸ்கேன் ஸ்டிக் தட்டியுள்ளது. இதனால் கோபமடைந்த சசிகலா தனது காரை சிறிது தூரம் தள்ளி நிறுத்தியுள்ளார். உடனே அவரது ஆதரவாளர்கள் சுங்கச்சாவடியில் வந்து கார்களை அடுத்தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் டோல் பிளாசா ஊழியர் அங்கிருந்தார். சசிகலாவின் ஆதரவாளர்கள் தாக்கிவிடுவார்கள் என்று ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக சம்பந்தப்பட்ட சுங்கச்சாவடி மேலாளர் வர வேண்டும் என சசிகலா கூறியுள்ளார். மேலும் தனக்கு 3 முறை இந்த டோல்பூத்தில் இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளதாகவும் தன்னை பழிவாங்கும் நோக்கத்தில் இதுபோல் நடத்துகிறார்கள் என்று சந்தேகம் உள்ளது என தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சசிகலா ஆதரவாளர்களுடன் சுங்கச்சாவடி ஊழியர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலாளர் வரவில்லை என்றால் போராட்டம் தொடரும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் கிடைத்ததும் இரவு ரோந்து பணியில் இருந்த திருவேம்பூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சம்பந்தப்பட்ட சசிகலா தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தினர். சுங்கச்சாவடி மேலாளர் அமர்நாத் ரெட்டி சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு பேச்சுவார்த்தையில் நடந்ததற்கு மன்னிப்பு கேட்டார். மேலும் இப்பிரச்சனை குறித்து நீங்கள் வேண்டுமானால் எழுத்துப்பூர்வமாக புகார் கொடுங்கள், நடவடிக்கை எடுக்கிறோம் என காவல்துறையினர் சசிகலா தரப்பினரிடம் கூறியுள்ளனர். அதற்கு சசிகலா தரப்பினர் புகார் கொடுப்பதாக கூறியுள்ளனர். ஆனால் சசிகலா காரை விட்டு இறங்காமல் காரிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சசிகலா திருச்சியிலிருந்து தஞ்சையை நோக்கி சென்ற பொழுது தூவாக்குடி சுங்கச்சாவடியில் ஸ்கேன் ஸ்டிக் கார் கண்ணாடியில் அடித்ததை தொடர்ந்து ஆதரவாளர்களுடன் நள்ளிரவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருந்தும் நேற்று சசிகலா செல்வது திருச்சியில் உள்ள கட்சியினருக்கு அறிவிக்கப்படவில்லை. சில முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே தெரியப்படுத்தியதாக கூறப்படுகிறது.